ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் பிஹெச்பியில் டேட்டாபேஸ்லேருந்து வேல்யூஸை ரிட்ரைவ் பண்ணிட்டு எப்படி நம்ம காம்போ பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஹவு டு ரிட்ரைவ் டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ் டு காம்போ பாக்ஸ் யூசிங் பிஹெச்பி அப்படின்ற டாபிக் போய் தெளிவாக பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி டேட்டாபேஸ்லேருந்து வேல்யூஸை ரிட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சேம் இதே லாஜிக்ஸ் இதே கான்செப்ட்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு நம்ம காம்போ பாக்ஸ்லேருந்து எப்படி வேல்யூஸ்க்கு காமோ பாக்ஸ்க்கு எப்படி வேல்யூவாக செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்காக நான் இந்த கனெக்ஷன் கோர்ஸ் எழுதிக்கிறேன். இந்த கோர்ஸ் எப்படிங்கிறது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், கவனிச்சிக்கோங்க. டாலர் கான் அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். இந்த வேரியபிளில் பார்த்திங்க அப்படின்னா மை எஸ்கியூஎல் ஐ அப்படின்ற ஒரு கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஆர்குமெண்ட் கொண்டது. இதில் 4 ஆர்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்வர் நேம், அடுத்து யூசர் நேம், எஸ்கியூஎல் சர்வரோட யூசர் நேம், அண்ட் தென் அதோட பாஸ்வேர்டு, எம்டி பாஸ்வேர்டு, என்ன டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ண போகிறோம்னா டேட்டாபேஸோட நேம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது எரர் இருக்காங்க அதை செக் பண்ணி பார்க்க போகிறேன். இஃப் கனெக்ஷன் எரர் நம்பர் ஏதாவது செட் ஆகிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எரர்னு அர்த்தம். ஸோ எரர் நம்பர் செக் பண்ணுறேன், அது ட்ரூவாக இருந்தால் அது என்ன இறங்குறது டிஸ்பிளே பண்ணும், அப்புறம் உங்களுக்கு அந்த எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணி காட்டிடும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஆர்இ சிஓஆர்டி ரெக்கார்டு, ஓகேங்களா, ஈக்குவல் டு ஏஆர்ஆர்ஏஒய் அரே அப்படின்ற வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ ஒரு கோட் எழுத போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ண டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்ற டேட்டாபேஸ், அதில் யூசர் அப்படின்ற டேபிள்ஸ். இந்த யூசர்ஸ் டேபிள்ஸ் எல்லா வேல்யூஸ் நான் எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு யூசர் டேபிளில் எனக்கு தேவையானது இந்த நேம் மட்டும்தான். ஸோ நான் நேம் மட்டும் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு எஸ்கியூஎல் குறி எழுதுங்க, டாலர் எஸ்கியூஎல் ஈக்குவல் டு SELECT செலக்ட் யூ நேம் UNAM FROM ஃப்ரம் யூசர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணலாம். சேம் நான் லாஸ்ட் கிளாஸ் நடத்தின மாதிரி தான். ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு இஃப் கண்டிஷன் போடுங்க. இதில் பாருங்கள் அந்த கான்செப்ட் நான் இதில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன், கவி பண்ணி இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதில் நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ரெக்கார்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ வந்து நீங்கள் காமோ பாக்ஸ்க்கு ரெக்கார்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியும் நீங்கள் ஃபாரிஸ் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு அரே வேரியபிள் தேவையில்லை, நான் டேரெக்டாகவே நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு வேரியபிள் போடுங்க, காம்போ அப்படின்ற ஒரு வேரியபிள் போட்டுக்கோங்க. என்ன நேமானே கொடுத்துக்கோங்க வேரியபிள் நேம், நான் காம்போன் கொடுத்துருக்கேன். அதுக்கு இப்போ செலக்ட் SELECT செலக்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட HTML கோடு, செலக்ட் ஆன கோடு. இப்போ இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்றது கூடவே வேல்யூஸ் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காம்போ அப்படின்ற ஒரு வேரியபிளை இங்கே டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கால் பண்ணிக்கிறேன். நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன் செக் பண்ணும், இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணும், அப்புறம் எத்தனை ரோஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு, எத்தனை ரோஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணும். அதுக்கப்புறம் வைல் லூப் மூலமா ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக ஃபெச் பண்ணி எடுக்கிறேன். இதில் நான் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் செலக்ட் பண்ண போகிறேன், ஏன்னா யூசர் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அந்த யூசர் நேம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா? டாலர் ரோ ஆரோ ஆப்ரேட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ நேம் அப்படிங்கிறத கொடுங்க, UNAM. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிசல்ட்டை நான் ஃப்ரீ பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அது செலக்ட் காமோ பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே டாட் போட்டு ஈக்குவல் போட்டு இங்கே செலக்ட்டுக்கு பதிலாக நான் இங்கே வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன் தான் நமக்கு வேல்யூ செட் ஆகும். ஸோ ஆப்ஷனுங்கிறது கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆப்ஷன் டேக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லாஷ் OPTION ஆப்ஷன், அண்ட் தென் நான் இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் செலக்ட் டேக்காக செலக்ட் டேக் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கீழே செலக்ட் டேக் ஃபைனல் எண்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லாஷ் SELECT செலக்ட், இப்போ அதை செமிகோலன் போட்டுக்கோங்க. இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ எக்கோ யூஸ் பண்ணி அந்த காம்போ வேரியபிளை பிரிண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ COMBO காம்போ, ஓகேங்களா? இதை இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன், அவுட்புட்டில் போகிறேன். என்னோடய பேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியில் மூலிமா எனக்கு டேட்டாபேஸ் வேல்யூஸில் எடுத்து கொடுத்துச்சு, சரிங்களா? இதில் பாருங்கள் 1, 2, 3, 4, 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி 5 வேல்யூஸ் எனக்கு இது ஆட் ஆயிருக்கு. இல்லை அடிஷ்னலாக இன்னொரு வேல்யூஸ் நான் அதில் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் எனக்கு டேட்டாபேஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபெச் ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா HARI ஹரி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஏஜ் 25 கொடுத்துருக்கேன். CNKS சங்கர் காந்தி, GANDHI காந்தி ஸ்ட்ரீட், STREET ஸ்ட்ரீட்,
HOS யூஆர் ஹொசூர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன், சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஹரி அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். இப்போ இந்த பேஜே நீங்கள் மறுபடியும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வேல்யூஸும் உங்களுக்கு சேர்ந்து ஃபெச் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன், இப்போ ஹரிங்கிற வேல்யூ எனக்கு வந்துருச்சு, சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் வந்து எப்படி வேல்யூஸை ரிட்ரைவ் பண்ணிவிட்டு அதை வந்து காம்போ பாக்ஸில் போடுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஓகேங்களா. இன்னும் அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் விசிட் பண்ணியும் பாருங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.